குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். இந்த பிதா பத்தி ஃபுல் டீட்டெயில் எனக்கு சுகனுக்கு சாரு பிடிச்ச சிவா சார் தான் தெரியும். காரணம் என்ன, உங்களுக்கு தெரியும், ஏவிஎம் படம் எடுத்தாலும் ஒண்ணுதான் எடுப்பாங்க, விஜயா வாங்கிட்ட ஒரு படம் தான் எடுப்பாங்க. எனக்கு சவுத்தியில் தான் ஒரே இடத்துல மூணு படம் எடுப்பாரு. அதே மாதிரி சிவா மூணு படம் எடுத்து முடிச்சு வச்சு கையில ரெடியா வச்சுக்காரு. காரணம் கேட்டீங்கன்னா, இந்த படத்தை வந்து எடுக்கும் போது ஒரு 20 நாளைக்கு முன்னே அந்த படம் வந்து இங்க இதான ஒரு படம் பூஜை போட்டாங்க. அது ஆக்சுவலா அல்லப்பா அவர் சிவா பத்தி பேசுனா இவரு என்ன பார்த்ததில்ல, நானும் அவரை பார்த்ததில்ல. ஒரு 10 நாள் முன்னே போன் பண்ணி நான் சொன்னேன், சார் இது மாதிரி பிதான ஒரு படம் பூஜை போட்டுருக்காங்க, நம்ம பிதான எடுத்து 1 வருஷம் ஆச்சு என்ன. ஆமா சார், நானும் எனக்கு இப்பதான் சொன்ன பிள்ளை நம்மள. உடனே நான் சொன்னேன், இல்ல நீங்க படம் எடுத்து முடிச்சுட்டீங்க மூணு படம், ஏன்னா நீங்க சௌத்ரி அடுத்த சௌத்ரி பேர் வந்து படம் எடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு. என்ன செய்யலாம் சார், இல்ல நீங்க உடனே நீங்க சென்சார் பண்ணுங்க, ஏன்னா இந்த படம் இது நீங்க ஒரு படம் அவரு ஒரு படம் எடுக்கும் போது பெரிய பிரச்சனையா வரும். அப்புறம் அவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா பிரசாதல 2 நாள் தான் ஒரு 2-3 லட்சம் செலவு பண்ணி பூஜை போறேன். நான் உடனே போன போட்டேன், ஒரு பேர் மதியழகன் சாமானியம் படம் பிடிச்சிரு எடுக்கல. உடனே நான் அந்த உடனே அந்த லிங்க உடனே டக்கு 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 டக்குனு எல்லாரும் அமைச்சு விட்டேன், இருக்க பிடிச்சிருக்கலாம். டக்குன்னு உடனே பத்திரம் பார்த்தா மாதிரி ஆரம்பத்தில் தனஞ்சவன் பேசுறாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் பிதா படம் என்னன்னா. அவர் சொல்ற, ஏன்னா எந்த சங்கமுமே டைட்டில் யார்ட்டு இருக்கணும்னு கேட்கறதே கிடையாது, நாங்க மட்டும் கேட்டு கேட்டு பார்த்தோம். அந்த ஒரே கேட்கறது வந்து உப்புத்தில வந்து தயார்பட சங்கம் முரளி சார் மட்டும் தான் பேசினாரு, சார் இது மாதிரி டைட்டில் பிரச்சனையா இருக்கு, ஆனால் இதை சரி நீங்க வந்து என்னட்ட கேட்டு இது பண்ணுங்க, சரி ஓகே அப்படின்னா. இதே மாதிரி பாரதிய சார் ஆப்ஷன் எனக்கு போன் வந்துச்சு, ஆனா அவங்க என்னட்ட டைட்டிலாம் கேட்டுக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ஆனா நாங்க போன் பண்ணி கேட்டப்ப அவங்க சொல்றாங்க, நான் லெட்டர் கொடுக்கணுமா, நான் 25 வருஷத்துக்கு முன்ன படம் எடுத்துட்டு இருக்கோம் லெட்டர் கொடுக்கறதுக்கு, இல்லாமா அப்படிலாம் முடியாது, நாங்க போன் பண்ணி சொன்னா சொல்லணும், இல்ல வேற கொடுத்தேன். இந்த மாதிரி 4 படம் தொடர்ந்து கொடுத்தேன். காரணம் என்ன சொன்னீங்கன்னா, டைட்டில் வந்து எந்த ஒரு சங்கத்துக்குமே கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுக்கலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பிதா படம் ரிலீஸ் ஆகுது காரணமும் மெயின் பிடிச்சதுதான், அது ஃபுல் சப்போர்ட் வந்து சுகன் பண்ணாலும் இல்லை சார் எப்படியா ரிலீஸ் பண்ணும். காரணம் கேட்டீங்கன்னா, நிறைய பிரச்சனை வந்து எவனுமே சொல்ல மாட்டேங்கிறான், எந்த பிரச்சனையும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை படத்தை காண அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து என் சங்கத்தில் வரும்போது நான் தான் காசு சால்வ் பண்ணுறேன், அதெல்லாம் தெரிஞ்சு தெரியும் புரிஞ்சு தெரியும். ஒரே வா சொன்னேன், சார் நீங்கள் படம் 3 படம் பிடிச்சாயிட்டீங்க, படத்தை வெளியே வரணும், சென்சார் பண்ணுங்க, நீங்கள் ஒரு பிடிச்சத ஒரு அங்கீகாரம் விட, நீங்கள் வந்து மேலே உட்காந்து ஸ்டேஜில் உண்மை இல்லையா சார். ஏன்னா பணத்தை போட்டுட்டு இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் எப்ப ஒரு நாள் வெளியே வர வெளியே வரும்னு உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. என்னோட கேரக்டர் இதுதாங்க, யாரு வந்தாலும் சரி முன்ன நீ தோக்கடியா ஜெயிக்கிறது, அப்புறம் முன்ன வெளியே வா, அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி சுகன் வந்து டப்பு டப்பு டப்புன்னு ரொம்ப பொறுமைசாலி, ஆனா ஸ்பீடு அந்த லேடிஸ் பேர் என்ன, இந்த இதுல அடிச்சல இந்த ரேமா விஜய் அந்த மாதிரி ரேமா ஷூட்டிங் போட்டு 40,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து பொள்ளாச்சி ஷூட்டிங் வந்து பொள்ளாச்சியில் திருச்செந்தூர். ஏன் அதெல்லாம் சொல்றேன்னா, இந்த பேர் சொன்னாதான் சினிமா உருப்பிடும், சினிமாவில் எவனும் ஏமாற்ற மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் போட்டு உடனே ஏமாங்கிற பொண்ணு 40,000 ரூபாய் 12,000 ரூபாய் ஷூட்டிங் வரல. ஏன்னா ஒரு பிடிச்சது எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறது வந்து சொல்றேன், நீ யாரும் தப்பா நினைச்சிருந்தாலும் ஏதோ பேச நினைச்சாங்க. பணத்தை போட்டுட்டு அவரு மெட்ராஸ் இருக்காரு, டைரக்டர் திருச்செந்தூர் இருக்காரு, இந்த அம்மா வந்து பெட்ஷீட் சரியில்லையா, ஏமா அதுக்கு பெட்ஷீட் சரியா சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு அந்த 40,000 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணல, ஒரே போன் அடிச்சு ஆஃபீஸ்லேருந்து, நீ அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்றியா இல்ல உடனே வீடியோ போட்டு எல்லாத்தையும் உன்னோட ஃபீல்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டேன். எனக்கு என்ன பயம், நான் ஏமாத்துறது இல்ல, யாரும் உடனே சொன்னேன் மறு 20 நிமிஷத்துல 25,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுச்சு போடுச்சா சிவா. என்ன காரணம், சினிமால இந்த மாதிரி நல்ல பிடிச்செல்லாம் வரணும்னா முன்ன ஏமாத்துறாங்க இருக்கூடாது சினிமாவில், அப்பதான் சினிமா உருப்படும். அதே மாதிரி இன்னொன்று பிஆர் கோவிந்தராஜ் சொல்லிக்கிறேன், அந்த யார் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் மீடியாவில் உட்கார வச்சு பேச வச்சுருக்காருங்க, 2-1 வாரத்தை பேச சொல்லுங்க ஆண்டு ஆடியன்ஸ், ஏன்னா எல்லாம் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார வச்சு டைத்தி வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் முக்கியமாக அவங்க கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. எஸ்வி சாரை கூப்பிட்டேன், சார் 3 மணி நேரம் நான் உட்கார முடியல சார், முக்கியமானவங்க கூப்பிட்டேன் சார் 4 மணி நேரம் நான் உட்கார முடியல சார், ஒரு பாத்ரூம் போக முடியல, ஒன்றும் போக முடியல சார், ஆனால் சில ஒரு வாரத்தை பேசிட்டு போன போயிடலாம் சார் சொல்கிறாங்க. தயவு செய்து இந்த பிஆர்ஓக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன், 3 மணி நேரம் 4 மணி நேரம் எந்த ஒரு ஆடியோ மாதிரி இருந்தாலும் சரி ஒரு சில வார்த்தை பேச சொல்லி இருக்கிறவங்களாம் அதை என்ஜாய் பண்ணி இது என்கரேஜ் பண்ணி அடுத்த அடுத்தது என்ன லிங்க் வரணும் என்ன கண்டுமோ அதை மட்டும் பேசிட்டு வெளியே வாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். முக்கியமாக சாருக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா சின்ன திரை தாண்டி ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்க்ரீன்ல வந்து ஒரு ஸ்டேஜ்ல நிக்க வைக்கிறது பெரிய விஷயம். என்னோட ட்ரீமே ஒரு நல்ல ஒரு ரோல் பிளே பண்ணி அந்த ரோல் பேர் வரணும் வெளியே அப்படின்றது தான் என்னுடைய ட்ரீம்.
நான் சாமியை நான் நிறைய கும்பிட்டதை விட நான் கேமரா பார்த்து கும்பிட்ட நாட்கள் தான் அதிகம். இத்தனை வருஷம் டிராவலுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ரிஜிஸ்டர் கொடுக்க கூடிய ஒரு நல்ல ஒரு படத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா இந்த படத்துல ஒரு லீட் ரோல்ன்றது மிகப்பெரிய ஒரு வரம் தான் சொல்லுவேன். நான் சார் கிட்ட கேட்டேன், என்ன நம்பி என்ன இந்த இவ்வளவு பெரிய ரோல் எனக்கு கொடுக்குறீங்கன்ட்டு. அதுவும் இல்லாம ரொம்ப லைவ்ல இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அந்த ஆடியோ கூட லைவ், நம்ம ப்ராம்ப்டிங்கும் கிடையாது, ஒரு டேக் கூட எடுக்க முடியாது. சோ இந்த 23 மணி நேரத்துல 23 நிமிஷத்துல நாம எடுக்கணும், என்னால ஸ்பாயில் ஆடக்கூடாது, அது மைண்ட்ல எனக்கு இருந்தது. ஒரு பரீட்சை பேப்பர் வச்சுக்கிட்டு அங்க சுத்திட்டு இருக்கிற மாதிரியே நான் அந்த பேப்பர் டைலாக் பேப்பர் வச்சு சுத்திட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு இதுல அனுபவம் ரொம்ப கம்மி. ஒரு படத்துல நடிக்கிறதும் அதை வந்து லைவா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றதும், சோ இதுல நான் கொஞ்சம் பெஸ்டா வரணும். எனக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்பை சுகன் சார் என்ன நம்பி கொடுத்துருக்காரு. சோ அதை நான் பெஸ்டா பண்ணணும்ன்றது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது. அது வரைக்கும் நான் ஓரளவுக்கு நான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட பெர்ஃபார்மன்ஸ நீங்க பாத்திருப்பீங்க, சோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கு மேல என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது அந்த கிளைமேக்ஸ் டைம்ல கடைசியில கீழே விழும்போது அலெக்ஸ்ன்ற கேரக்டர் என்ன வந்து பிடிக்கணும், பட் அந்த டைம்ல அவர் பிடிக்கல, அந்த பதட்டம் இருந்துச்சு. அந்த டைமிங் முடியணும், கரெக்டா அந்த அவார்டுக்கான ஒரு விஷயம் பண்றாங்கன்ட்டு. சோ அவருக்கும் அந்த பதட்டம் இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியமான சீனு, அதனால அவரு நான் கீழே விழும்போது அவர் என்ன பிடிக்கணும் பிடிக்காம விட்டுட்டாரு. அங்க என்ட்ரு அந்த டைல் சொன்ன முனை வந்து பட்டுன்னு அடிச்சிருது. அடிச்ச உடனே ஹோல் டீம் எல்லாருமே ஓடி வந்து என்ன பிடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ரொம்ப ஓவர் சவுண்டு, ஏன்னா லைவ் ஆடியோ போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பின்னு விழுந்தாலும் ஒரு சவுண்டு கேட்கும். சோ அந்த சவுண்ட் இல்லாம ஒரு சைலண்ட் ஒரு ஸ்பேஸ்லதான் இருக்க முடியும் அந்த சீன்ஸ் எல்லாம். சோ நான் கீழே விழுந்து அந்த அடிப்பட்டது பில்டிங்கே சவுண்டு கேட்டுச்சு, எல்லாரும் ஓடி வந்தாங்க. பட் எனக்கு அந்த வழியை விட என்னால ஸ்பாயில் ஆடக்கூடாது. ஏன்னா ஒரு சீன் எடுத்தா ஒரு ஷார்ட் கட் பண்ணி எடுப்போம் எல்லா ஆங்கிளும், பட் இது வந்து அப்படி கிடையாது. ஒரு சீன்னா ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்ட் வரைக்கும் அந்த ஷார்ட் அந்த சீன் முடியணும். அது எடுத்தது எல்லாமே இந்த வழியால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அந்த எடுத்த அந்த நிமிஷம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும், மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி அந்த டேக் எடுக்கணும். அதனால நான் இங்க கை வச்சு அழுறதை விட எனக்கு ஷூட் பண்ணது வயிற்று பக்கம்ன்றதுனால நான் வயிற்றுல இந்த கையை வச்சுட்டு நான் அழுதேன். எல்லாரும் நினைச்சிட்டாங்க ஏதோ ஆயிடுச்சு அடிபட்டுன்ட்டு, பட் இருந்தாலும் அந்த கையை மாத்திட்டு அந்த சீனை ஃபில் பண்றதுக்காக நான் அழுதேன். அன்னைக்கு அந்த பட்ட வலி, அதுக்கப்புறமா ஸ்கேன் எடுத்து அது ரெக்கவர் பண்ணேன். அந்த வலி இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல வரும்போது அந்த ஸ்கிரீன்ல நான் பார்க்கும்போது எல்லா வலியும் பிரசவ வலி மாதிரி, ஒரு குழந்தை முகத்தை பார்க்கும்போது அந்த வலி மறக்குது இல்லையா, அது மாதிரி எனக்கு அந்த ஃபீல் வருது. சோ ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்கு எந்த அளவுக்கு நான் நன்றி சொல்லணும்னு தெரியல. நன்றின்ற ஒரு வேர்டு மட்டும் எனக்கு போதாது. ஏன்னா என்னோட பெரிய மிகப்பெரிய ஒரு கனவை இன்னைக்கு நினைவாக்கினது டைரக்டர் சுகன் சார் அவரு. அவருடைய உழைப்பும் என்னுடைய உழைப்பும் மட்டும் கிடையாது, ஹோல் டீம் லைட்டிங் மேன்ல இருந்து கேமராமேன்ல இருந்து என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லாரும் என் கூட நடிச்சிருக்காங்க, நான் அவங்க கூட நடிச்சிருக்கேன். சோ எல்லாருடைய உழைப்பும் இன்னைக்கு ஒரு படமா பிரம்மாண்டமா வந்து நிக்குது. ஒரு சின்ன படம் தானே, ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்தவங்க தான் எடுத்தது தானே அப்படின்னு நினைக்காம எல்லாருமே வந்து இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்து இதை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வேற லெவலுக்கு கொண்டு வரணும் இந்த படத்துன்னு தான் நான் ஆசைப்படுறேன். என்னுடைய கடவுள், நாம் ஒரு முஸ்லீம் கேர்ளா இருந்தாலும் நான் சிவனை ரொம்ப நான் கும்பிடுவேன். திருவண்ணாமலைக்கு போயிட்டு நான் அந்த வாசல்ல சார் எனக்கு கால் பண்ணாரு, எல்லாரும் வந்து இந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டுதான் உங்களை இந்த கேரக்டர் தான் வந்து ரொம்ப பாராட்டினாங்க, இது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபைலா மாறும் மேடம் அப்படின்ட்டு. சோ அங்க போயிட்டு நான் கண்ணுல தண்ணி வந்து நான் ரொம்ப கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்காக மட்டும் கிடையாது, எல்லாரோட உழைப்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் இந்த மூவியை அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு வந்தேன்.